அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற முதல் கவிதை பேழை அன்னை மொழியே அப்படிங்கிற ஒரு செயலதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்னை மொழியை வந்து எழுதினவங்க யாருன்னா, பாவலேறு பெருஞ்சித்திரனார். இப்போ நம்ம எந்த ஒரு செயலியும் செய்யும் பொழுது கடவுள் வழிபாடோட தான் அந்த செயலை நம்ம செய்யணும்னு நம்ம விருப்பப்படுவோம். அது மாதிரி பெருஞ்சித்திரனார் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை வந்து கடவுளாக பாவித்து அவரை வணங்கி நமக்கு அழகாக அந்த பாடலை வந்து சிறப்பித்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாடலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நூல்வெளி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி அமைக்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பாக எடுத்து நம்ம அதை தனித்தனியாக பிரித்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். தேர்வில் நமக்கு ஈஸியாக அது நமக்கு எளிமையாக ஞாபகம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த நூல்வெளியில் பாடலாசிரியர், அந்த பாடல் எழுதினவங்க யாரு, பாவலேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு. அவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். நூல் வந்து உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கணிச்சாறு என்சுவை என்பது மகப்புகு வஞ்சி பள்ளி பறவைகள். இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள் தான். இது வந்து நமக்கு நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த நூல்களை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஏற்றதுனால தான் இந்த பாடமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கணிச்சாறு அப்படிங்கிற ஒரு தொகுப்பிலிருந்து பிரித்து நமக்கு இரண்டு வகையான தலைப்பு, வெவ்வேறு இதில் இரண்டு வகையான தலைப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அகழார்ந்த செழுந்தமிழை, இரண்டாவது தலைப்பு செப்பரிய நின் பெருமை. இதில் நம்ம பார்க்க போகிறது முதல் தலைப்பு. இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். இது வந்து நம்ம முதல் வரியை நம்ம பார்க்க போகிறோம், அழகார்ந்த செழுந்தமிழை. அதில் முதல் வரி நம்ம பார்க்க போகிறோம், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையின் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு. இது யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, அன்னை மொழியே. அன்னைனா தாய், நம்ம தாய் மொழியே அழகார்ந்த செழுந்தமிழே. அழகார்ந்த அப்படின்னா அழகாய் அமைந்த செழுந்தமிழ் அப்படின்னா வளமை வாய்ந்த செம்மை வாய்ந்த தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நெருங்கனியே. முன்னைக்கு முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமையாக தோன்றிய ஒரு நறுங்கனியாக தமிழே நீ திகழ்கிறாய். கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையின் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கன்னி குமரி குமரி கண்டம் தான் முதலில் தோன்றிய கண்டம். இந்த குமரி கண்டம் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. அந்த குமரி நாட்டுடைய மன்னி அரசிருந்த மண்ணின நிலை அரசிருந்த மண்ணுலக பேரரசாக தமிழே நீ திகழ்கிறாய். அடுத்த வரிகள் நான் பார்க்க போறோம், தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணு சிலம்பே மணிமேகலை வடிவே. இதுல வந்து பாத்தீங்கன்னா மணிமே கலை வடிவே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி தனியாக பிரித்து கொடுக்கும்போது நம்ம ஒன்றாக இணைத்து நம்ம படிக்கணும், மணிமேகலை வடிவே அப்படி தான் நம்ம படிக்கணும். முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இதில் வந்து நம்ம விளக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம், அந்த பாடலுடைய பொருள் நம்ம பார்க்க போகிறோம். தென்னன் மகளை, தென்னன் அப்படின்னா வந்துன்னா தெற்கு பகுதியை ஆட்சி செய்கின்ற பாண்டிய மன்னனுடைய மகளே. யாரை சொல்கிறாங்க, தமிழை. தென்னன் பாண்டியனுடைய மகளே திருக்குறளின் மான் புகழே. திருக்குறள்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு புகழ் வாய்ந்த நூல். இது வந்து புகழ்னா மாம் புகழ், பெரும் புகழ் வாய்ந்த ஒரு நூலாக இருக்குது. யாரை, தமிழை. இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்துன்னா பத்து பாட்டை சொல்கிறாங்க. என் தொகைனா எட்டு தொகையை சொல்கிறது. பாப்பத்தே பத்து பாட்டாகவும் எட்டு தொகையாகவும், நற்கணக்குனா பதினெண் கீழ்கணக்கு நூலாகவும். அது மட்டும் இல்லாமல் என்னும் சிலம்பு, சிலம்புனா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கண்ணகி. கண்ணகி இதில் வரும் சிலப்பதிகாரத்தில், சிலப்பதிகார சிலப்பதிகாரமாகவும் மணிமேகலை வடிவமாகவும் திகழ்கின்ற தமிழே, உன் முன்னும் உன்னுடைய நினைவால் நாங்கள் வந்து முடித்தாள என்னுடைய தலையை வணங்கி வாழ்த்தி இந்த பாடலை நாங்கள் பாடுறோம்
அப்படின்னு அழகா பெருஞ்சி திருநாள் இந்த பாடல்ல நமக்கு இந்த எட்டு வரியில கொடுத்துருக்காங்க. அழகா இருந்த செல்லும் தமிழ்ல அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து செப்பரிய நின் பெருமை. செப்புனா நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லுதல், சொல்லு நான் உன்னுடைய பெருமையை நின் அப்படின்னா யார சொல்றது, தமிழ் தமிழையுடைய பெருமையை நான் எந்த அளவுக்கு நான் சொல்றது அப்படின்னு தன்னுடைய உணர்வுகளை வந்து பெருஞ்சித்திரனர் வந்து பெருஞ்சித்தனுடைய உணர்வு வந்து நம்மளால இந்த பாடல் மூலியமா புரிஞ்சிக்க முடியும். எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். இல்லை பாருங்க அழகா சொல்லியிருக்காங்க, செந்தமிழேனா செழுமை வாய்ந்த தமிழே நீ எனக்கு உயிரே, உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு நான் எனக்கு வந்து அளவு ஒரு ஆற்றலே கிடையாது, உன்னுடைய உன்னுடைய பெருமையை நான் என்னன்னு சொல்ல, அப்படி சொல்லும் பொழுது என்னுடைய நாக்கு வந்து எந்த அளவுக்கு விரித்துரைக்கும், உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு என்னுடைய நாக்கு எந்த அளவுக்கு விரித்துரைக்கும் அப்படி தன்னுடைய உணர்ச்சியை வந்து இந்த பாடல்ல பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கார். பாருங்க அடுத்த வரி, முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும். முந்தைனா ரொம்ப பழமையாக தனக்குன்னு ஒரு தனி சிறப்பு, தனி சிறப்பு கொண்ட ஒரு இலக்கியம், இலக்கிய இலக்கியம் இலக்கணம் இந்த வகையிலும் நீ சிறப்புற்று விளங்குகிறாய் தமிழே. விந்தை விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரை. பார்த்தீங்கன்னா விந்தைனா வந்து வியக்கத்தக்க, உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வந்து வேற்று மொழியார் வந்து உன்னை பற்றி புகழ்ந்து உரைத்தும், அந்த புகழ்ந்து பாடும் பொழுது என்னுடைய மனசுல ஒரு பற்றுணர்வை எழுப்புகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறோம், உந்தி உணர்வு எழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும். அதுபோல யாம் பாடி முன்றுற்றோம் யாண்டும் முழங்க தமிழை தனித்தமிழே. பாருங்க இதுல பாரு, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி. இதுல தும்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா வண்டை சொல்லியிருக்காங்கப்பா, வண்டு. இது வந்து செந்தாமரை, அந்த செந்தாமரையில் இருக்க தேனை யாரு குடிக்கிறது, வண்டு. வண்டு குடிச்சிட்டு அந்த மயக்கத்துல அந்த ஒரு பாடல் பாடிட்டு போவோமா. அது மாதிரி நாங்க உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அது மாதிரி உன்னை நாங்கள் சுவைத்து, சுவைத்துனா என்னன்னு என்னது, அந்த பாடலை நாங்கள் படித்து எங்கள் உள்ளத்தில் அந்த கனல் எங்கள் உள்ளத்தில் வந்து எப்பவுமே நிலைச்சி நிற்கிற மாதிரி உன்னுடைய பெருமையை நாங்கள் எல்லா இடத்திலும் எங்கும் முழங்குகிறோம். ஆனால் எல்லா இடத்திலும் உன்னுடைய பெருமையை நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், முழங்குகிறோம் அப்படின்னு அழகாக அந்த பாடல் வரியில் பெருஞ்சித்தனர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடல் வந்து பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தது வீடியோவை பார்த்துருக்கோம், ரொம்ப நன்றி.